ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள், இந்த நோய்க்கு இதுக்கப்புறம் எந்தவித தீர்வுமே கிடையாதுங்க, நீங்கள் கடவுளை தாங்க வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிற நோய்கள் கூட இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா குணமடைந்திரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க, அதுதான் உண்மை. ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறாங்க. நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, நான் குணம் அடைந்துடணும் அப்படின்றத சொல்லி இவங்க வந்துட்டு பரிகாரம் செய்யறது கிடையாதுங்க. குணம் அடைந்துட்டேன், எனக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்றவங்க தான் இங்கே வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒருத்தர் இறந்துட்டா என்ன செய்வாங்க, அவங்கள பாடை கட்டி எடுத்துகிட்டு போய் வந்துட்டு சுடுகாட்டில் வச்சுருவாங்க. அதே போல தான் என்ன இறந்து போய் என்னை வந்து பாடை கட்டி எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் வைக்க விடாமல் நீங்கள் செய்யுங்க தாயே, உங்களுக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பண்ணுறது தாங்க இந்த பாடை கட்டி பரிகாரம். இந்த பரிகாரம் வந்துட்டு சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க, யார் வேணால் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குழந்தைங்களை கூட பார்த்தீங்கன்னா தொட்டில் பாடம் மாதிரி கட்டி அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருக்காக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க, ஆத்தா நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக இந்த பரிகாரத்தை யாராக இருந்தாலும் செய்யலாம். ஏதோ நார்மலாக வந்துட்டு ஒரு பாயில் படுக்க வச்சு தூக்கிட்டு போகிறது இல்லை அழுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரிஜினலாக என்ன நடக்கும், இறந்தால் நாங்கள் என்ன நல்லா செய்வாங்களோ அது எல்லாமே செய்வாங்க. ஒரு ரூபா காயின் நெத்தியில் வைக்கிறதுல இருந்து அது வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சரிவர செஞ்சு தாங்க இந்த பரிகாரத்தை வந்துட்டு நிவர்த்தி செய்வாங்க. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது தீர்க்கப்படாத நோய், டாக்டர்களால் கைவிடப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலோட விவரங்களை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் நீங்கள் அதை பார்த்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அம்மன் உங்களுக்கு அருள் தருவார். இப்போ இந்த கோவிலோட வரலாறை பார்த்துடலாங்க. 200 வருஷங்களுக்கு முன்னாடி காத கவுண்டர் அப்படின்றவர் வசிச்சுக்கிட்டு வராருங்க. அவரோட மனைவி பெயர் என்னென்னா கோவிந்தம்பாள். இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்தவங்க. காத கவுண்டர் என்ன பண்ணுறாருன்னா விவசாய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராரு. இவரோட மனைவி வந்துட்டு பக்கத்து ஊரில் இருக்க கிராமத்தில் இந்த தின்பண்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பூக்கஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தின்பண்டங்கள் அனைத்தையுமே வந்துட்டு விற்றுக்கிட்டு வராங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வியாபாரம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போயிருக்குங்க. இவங்களுக்கு வந்துட்டு நெல் காசு இதெல்லாம் வந்துட்டு நிறைய கிடச்சிருக்கு. அந்த காசெல்லாம் எண்ணிக்கிட்டே வர்ற வழியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு குளங்கரையில் வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே அருகில் இருக்கிற ஒரு ஐயனார் கோயிலுக்கு ஒரு பிராமணரும் அவரோட மனைவி மற்றும் குழந்தைகளோடு வந்துட்டு போகிறத இவங்க பார்க்குறாங்க. இவங்க போகக்குள்ளே வந்துட்டு பார்க்குறத இவங்க குளித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க, குளக்கரையிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோன்னா ஒரு குழந்தையோட அழுகுரல் மட்டும் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க அந்த அழுகுரலை நோக்கி போகிறாங்க. இவங்களும் தேடாத இடம் கிடையாது, அவங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் தேடி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. அப்போ இவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, சரி ஓகே இந்த குழந்தை வந்துட்டு நம்ம இத்தனை வருஷமாக நமக்கு குழந்தை இல்லை, கடவுளாக பார்த்து கொடுத்தா இந்த குழந்தையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தையை இவங்க எடுத்து வளர்க்கலான்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்க இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த ஊரில் வந்துட்டு பெரிய மனுஷனாக இருக்கிறவர் இந்த குழந்தையை நான் தான் எடுத்து வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் எடுத்து வளர்க்குறாருங்க. அவர் எடுத்து வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே கெட்டதாகவே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. கெட்டதாக நடந்துகிட்ருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாருனா, இல்லை இந்த குழந்தை வந்ததுல்தான் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தையை வந்துட்டு யார் இதில் முதல்ல இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்டே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு இந்தாங்க உங்கள் குழந்தை நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கோவிந்தம்மாளுக்கு சந்தோஷம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா தான் வந்துட்டு கொண்டு வந்த குழந்தையை தங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, திரும்பவும் அந்த குழந்தைய நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எந்தவித கெட்டதுமே இல்லைங்க. இந்த குழந்தைய பார்த்தவொன்னு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு தெய்வ அம்சம் நிறைந்த குழந்தையா வந்துட்டு ஆயிட்டே வராங்க. நிறைய பேரை பார்த்து வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி குறி சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தரை வாழ்த்தி அனுப்புறதா இருக்கட்டும், இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த குழந்தை. இப்படி போயிட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் தாங்க அந்த குழந்தைக்கு அம்மை போட்டிருந்துங்க. அம்மை போட்ட காரணமாக அந்த குழந்தை வந்துட்டு இறந்துடுறாங்க. ரொம்ப துக்கத்தில் இருந்த கோவிந்தம்பாள் இந்த குழந்தையை நான் வேறு எங்கேயும் வந்துட்டு புதைக்க மாட்டேன், என் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துக்கு பின்னாடியே நான் வந்து புதைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே இந்த குழந்தையை வந்துட்டு புதைச்சிட்றாங்க. கோவிந்தம்மாள் தூங்கி கொண்டிருக்குள்ள கனவில் இறந்து போன குழந்தை மாரியம்மனோட உருவத்தில் வராங்க. என்னை புதைத்த இடத்தில் அந்த இடத்துல சாமி கும்பிட்டு வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக வரும் பக்தர்களுக்கு நான் அருள் பாவிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அதே போல் அந்த பக்கமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து பின்புறம் அவங்க வீட்டுக்கு பின்புறமாக போகிற வந்துட்டு பெண்கள் திடீர்னு அந்த இடத்துல வந்து சாமியாட ஆரம்பிச்சிட்றாங்களாம். நான் தான் மாரியம்மன், நான் தான் உனக்கு குழந்தையாக வந்திருந்தேன் நான்
அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி பூஜை செய்யுங்க, கண்டிப்பாக இங்கே வர்றவங்களுக்கு நான் அருள் பாவிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்களா நிறைய பேர் அந்த இடத்துக்கு. இதுதான் வலங்கை மாரியம்மன் கோவில் தோன்றிய வரலாறு. கோவிலோட நடை திறப்பு பார்க்கலாங்க. காலை 5:30 பிற்பகல் 1 வரைக்கும் வந்துட்டு கோவில் நடை திறப்பு இருக்கும். மாலை 4 மேல் இரவு 9 வரை கோவில் நடை திறப்பு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் நடை சாற்றப்படும், இரவு 11 வரைக்கும் வந்துட்டு நடை திறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளும் திருவிழா நடக்குங்க. ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தெப்பத் திருவிழா அப்படின்றது நடக்கும் இந்த கோவிலில். பங்குனியில் வர 2 ஞாயிறு பாடை காவடி, நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாடை கட்டி வந்துட்டு நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க அப்படின்னு, அந்த நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய நாட்கள் பங்குனி 2 ஞாயிற்றுக்கிழமை. அருள்மிகு பாடை கட்டி மாரியம்மன் கோவில் திருத்தலம் அமைந்திருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைந்து விட்டது. ஓம் நம சிவாய, சிவய நம, என்னம சிவ மசிவயன வய நமசி நம சிவாய. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது.